வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒருநாள் போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி ஐம்பது ஒவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரன் எடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர் எண்பது ரன்னுக்கும் ரிஷப் பந்த் ஐம்பத்தி ஆறு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன இருநூற்றி அறுபத்தி ஆறு ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்திய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது அந்த அணி முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஒன்பது ரன் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் இந்தியா தொன்னூற்றி ஆறு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஏற்கனவே இந்த தொடரில் இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ள நிலையில் நேற்றைய வெற்றியின் மூலம் ஒருநாள் தொடரை முழுமையாக வென்றுள்ளது இரு அணிகளுக்கும் இடையே முதலாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி வரும் பதினாறாம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறுகிறது இருபது ஓவர் போட்டிக்கான இந்திய அணியின் துணை கேப்டன் கே எல் ராகுல் ஆல்ரவுண்டர் பட்டேல் காயம் காரணமாக இடம்பெறவில்லை